वेलकम टू रोनीस चैनल इनकी नम्म चैनल और जूस रेसिपी पाकपोरों पोदुवा कोड़े कालंगल्ल कड़िक्कूडिया और फ्रूट दा किर्नी पड़ों सिलर्क्कु अदोड वासनेयों टेस्टुं पिडिक्कादु उंगलुक्कु अप्पडी पिडिक्कादुन्ना इंद मेथड्ल किर्नी जूस ट्राई पण्णुंग कंडिप्पा उंगलुक्कु पिडिक्कुम मुदल्ल टेस्टियान इंद किर्नी पड़ जूसुक्कु तेवैयान पोरुट्कल पात्तरलाम ना और किर्नी पड़ एडुत्तिरुक्केन किर्नी पड़ों नल्ला वासनेयोड पळुत्ता इरुक्कणुम அதுக்கூட பாதி லெமன் இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் ஒரு பிஞ்ச் உப்பும் தேவைப்படும் இதுக்கு கூட தேவையான அளவு தண்ணியும் ஐஸ் கியூப்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க முதல்ல கிர்னி பழத்தை வாஷ் பண்ண பிறகு இதை கட் பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் சீட்ஸும் அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் அந்த தண்ணி தேவையில்லை அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இப்போ இந்த சீட்ஸையும் நடுவில் தண்ணியாக இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனல் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் இருக்குது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சீட்ஸும் அந்த தண்ணியும் ரிமூவ் பண்ணிட்டோம் இனி இந்த ஃப்ரூட்டில் இருக்கிற ஃப்ளஷ் பார்ட்டை நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் எப்போதுமே ஜூஸ் போடுறதுக்காக நம்ம பழுத்த கிர்னி பழங்கள் எடுத்துக்கணும் கிர்னி பழங்கள் பழுத்திருந்தால் நல்ல வாசனை கொடுக்கும் இன்னும் இந்த ஃப்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்குரிய ஆற்றல் இந்த ஃப்ரூட்டுக்கு உண்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்லேருந்து எல்லா ஃப்ளஷ் பார்ட்டையும் எடுத்து வச்சிட்டோம் இனி நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி லெமன்லேருந்து ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த கிர்னி ஜூஸில் நம்ம லெமன் சேர்க்கும் போது அது நல்ல வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஃப்ளஷ் பார்ட்டை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கு கூடவே நம்ம எடுத்திருந்த பாதி எலுமிச்சைச்சாறையும் சேர்த்துக்கோங்க இனி இதில் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பில் இருந்து ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க அது நல்லா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி தரும் இனி இதை ஒரு மூடி போட்டு மூடி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை மட்டும் அரைக்கும் போது அந்த ஃப்ரூட் நல்லா கிரைண்ட் ஆகிடும் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இனி இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம திருப்பி ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட மஸ்க் மலன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம சர்வ் பண்ணும்போது தேவையான ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டேஸ்டியான ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்டே ஹாப்பி